எமர்ஜென்சி கிட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரீ கட் பண்ணுறதுக்கான ஒரு சா பிளேட் கொடுத்துருக்கோம், ஆங்கடைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே சார், ஒயிட் ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான அன்பாக்சிங். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நம்ம வந்து கேம்பிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கனால அதில் ஸ்பெஷலாக வந்து ஒரு எமர்ஜென்சி கிட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த எமர்ஜென்சி ஒரு டூல் பாக்ஸ், ஒரு 13-in-1 டூல்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டூல்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷர்லிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு அன்பாக்சிங் இருக்குது உங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி பாதி தான் அந்த டூல் கிட் மட்டும் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருள் வந்து நீங்க அன்பாக்ஸ் பண்ண போறீங்க. அது வந்து ஒரு ஃபுட் ஐட்டம், அதனால நீங்க அன்பாக்ஸ் பண்ணுங்க. சாப்பிடுறதா? ஆமா, அது வந்து ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வினோதமான ஒரு டேப்லெட். அது அந்த ஆமா இவ்வளவு பெருசா இருக்கும். டேப்லெட் யாருக்கா பிடிக்குமா? டேப்லெட் அதான், டேப்லெட் பிடிக்காது இல்ல, சின்ன குழந்தைகளுக்குமே அந்த டேப்லெட் பிடிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 சாக்லேட் இருக்கும். எமர்ஜென்சி கிட்லாம் இருக்கும் அதை போட்டு தண்ணியில குதிச்சிட்டாங்க. டக்குன்னு காப்பாற்ற வர முடியாது. ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு போக முடியும். அப்போ மிச்சம் மீதி இருக்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேப்லெட் போட்டு அங்கேயே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்துப்பாங்க. ஸ்விம்மிங்லாம் தெரியவானால லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் என்னங்க நான் வீடியோ பண்ணிட்டு போங்க. ஸ்விம்மிங் தெரியலன்னா சொல்லிட்டு போறது நல்லா வாங்க. இதான் வந்து அந்த வினோதமான பாக்ஸ், பெரிய டேப்லெட். ஆனா அந்த டேப்லெட் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் சில பேர் வந்து என்ன திட்டுவீங்க. பட் ஐம் சாரி, எனக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்கீங்க, பாப்போம். உனக்கு உண்மையாவே இந்த டேப்லெட் வந்து கண்டிப்பா உன்ன சாட்டிஸ்ஃபை. எப்படி செம குட்டியாக இருக்கா இது? ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13-in-1 டூல் கிட். க்யூட்டாக இருக்குல்ல, இப்போ எப்படியே பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து காணாமல் போக போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். மேக்கப் செட்லாம் வைக்கணும். மேக்கப் செட்டா? காணாமல் போக போகிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துகிட்டு போகணுன்றோம். ஆமாம்ல, எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எப்போ காணாமல் போகணும் யாருக்கு தெரியும்? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அங்கே போய் சர்வே பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, இதோட யூசஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்ல போகிறேன். வாவ், ஒரு குட்டியான ஒரு எல்இடி. இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கான். ஆஃப், ஆன், ஆஃப், ஆன். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வா, இவ்வளோ இருக்குது. இந்த சின்ன பொட்டிக்குள்ளே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்றத்தோட யூஸஸ் டக்கு டக்குன்னு பார்த்துலாமா? அது என்னது? அது லைட்டு. லைட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். இங்கி பிங்கி பாங்கி மோதி. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை, இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஐசக், உனக்கு இது பிடிக்குமா பாரு? அவன் மூஞ்ச பாரு, இவ்வளோ ஒவ்வொரு ரியாக்ஷனில் பாரு. ஊது 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 ஊதாமலே சவுண்ட். எமர்ஜென்சிக்கு யாராவது கூப்பிடணும்னா இப்படி விசில் அடிக்கணுமா? ஆமாம், காட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா யாராவது பக்கத்தில் ஏதாவது ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா கத்திக்க விட முடியாது. அப்போ விசில் அடிக்கலாம். ஓகே, எவ்வளோ தூரத்துக்கு அந்த சவுண்ட் ட்ராவல் ஆகும்? இது கேமரா ஸ்டாண்டில் வச்சுட்டு நீ இப்போ எவ்வளோ போ, நான் கொஞ்சம் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். செகண்ட் இதில் இருக்க டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்பஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்ச்சஸ் இன்சைடு, எம்எம் இன்சைடு, அவ்வளோதான். இதோட யூஸ் வந்து இவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ரோப்பில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்த விசில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஒரு டூல் கொடுத்துருக்காங்க.
பாக்கெட் டூல். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருங்க அழி வச்சு ஒரு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இது. இந்த பாக்கெட் சர்வைவல் டூலை வந்து என்னென்ன விதமான யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 டைப்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு சின்ன டூல், ஒரு பாக்கெட் டூல் கிட்ட கேன் ஓப்பனராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைஃப் எஜ் கொடுத்துருக்காங்க, இந்த நைஃப் எஜ் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர், இந்த எஜ்ஜில் ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணிக்கலாம். ரூலர் இருக்குது, எம்எம்மில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ரூலர். அண்ட் ஒரு கேன் ஓப்பனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பொசிஷன் ரின்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, 4 பொசிஷன் ரின்ஸ். அப்புறம் பட்டர்ஃப்ளை ரின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சா பிளேட் இருக்குது, ஒரு சா பிளேட். அண்ட் டைரக்ஷன் ஆக்சிலரி இண்டிகேட்டர், அப்புறம் 2 பொசிஷன் ரின்ச், அதுக்கப்புறம் லேண்ட்யார்ட் ஹோல், இந்த ரிங் கொடுத்துருக்காங்களா. அது இத்தனை விதமாக வந்து இந்த சின்ன ஒரு பாக்கெட் மல்டி பர்பஸ் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து தேர்ட் நம்ம பார்த்தது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைட், இது பாக்கெட் லைட். இந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒய்டாகவும் யூஸ் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நேரத்தில் இதோட டெஸ்டிங் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், அதுக்கப்புறம் இது வந்து ஃபோக்கஸ். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க, ஃபோக்கஸாக ஒயிட் வேற லெவல் பிரைட்டா இருக்கு. மற்றபடி இந்த லைட்டில் வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் கிடையாது. ஒரு லைட் அது வந்து ஒரு வைட் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பென், ஆக்சுவலாக பென் வித் அ டூல். இது வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பென் வெளியே வரும், நம்ம எழுதிக்கலாம். ஃபார் ஷர்லி இந்த சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிரரை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ப்பான ஒரு எஜ் கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கார்லேயே இருக்கட்டும் வேறையா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எஜ்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரேக் பண்ணலாம். இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ட்ரீ கட் பண்ணுறதுக்கான ஒரு சா பிளேட் கொடுத்துருக்காங்க. ட்ரீயாக இருக்கட்டும், ஒரு வுட்டு, இதெல்லாம் நம்ம இதை வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். எவ்வளோ பெரிய பீஸ் ஆஃப் ஃபுட்டு. ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து ரொம்ப காஞ்சி போச்சு இந்த மரத்தில், அதனால தான் இதை கட் பண்ணேன், இல்லை கட் பண்ணிருக்க மாட்டேன். ட்ரீஸ் வந்து முடிஞ்சளவு கட் பண்ணானா காட்டுக்குள்ளே நம்ம போகும்போது வந்து ட்ரீ வந்து இன்கேஸ் காஞ்சி போய் விழுந்துருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஹட் மாதிரி உங்களுக்கு பில்ட் பண்ணோம் அப்படின்ற டைமில் வந்து சா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த டூல் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நைஃப். ஆக்சுவலாக ஒரு பாக்கெட் நைஃப், செம ஷார்ப்பான எஜ் ஒரு நைஃப் இது. அதுலேயே வந்து நீங்கள் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கேப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெவல் பாட்டில் கேப் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து யோகா, அது பாட்டில் கேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த பெப்சி கோக்லாம் இருக்குல்ல, அதை மஞ்சி தப்பான நீங்கள் அதை அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ரிஞ்ச் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து இந்த டூல் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிஸ்ட் பேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரோப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரோப்பை நம்ம கட் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பெரிய ரோப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி காம்போஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன விசில் ப்ளோவர் இருக்கும். இப்போ பாருங்க கேக்குதா, சின்ன ஒரு விசில் ப்ளோவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, ஃபயர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைம் ஃபயர் நீங்கள் இது பண்ணலாம். நீ பாருங்க தெரியுதா, செமையாக இருக்குல்ல, செமையாக வரும். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்ச புல்லெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, இல்லை காஞ்ச லீஃபு, அதாவது நீங்கள் பற்ற வைக்கும்போது உடனே உங்களுக்கு ஃபயர் ஆகிற மாதிரி சில இலையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம உடனே இதில் வச்சு ஃபயர் பண்ண முடியும். நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபயர் வருதுன்ட்டு. இங்கே பாருங்க கம்பி மத்தாப்புல இருந்து வர மாதிரில சமல இந்த ஃபயர் எப்படி செமையா இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா மினி, ஆக்சுவலாக மினி இது தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த டூல் கிட்டில் இதே இது வந்து பெருசாகவும் வருது, அதை இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் எட்ஜஸ் மட்டும் லைட்டாக உரசிக்கோங்க. எப்படி ஃபயர் வருதுன்ட்டு
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டில் கேப் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மெஷரிங் ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லா வந்து மேனஸஸ் ஒயில்ட் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த டூல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம அண்ணன் கையில் எப்பவுமே வச்சிருப்பாரு. இது ஒரு நாலு வாட்டி பண்ணிங்கன்னா ஃபயர் ஆகிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இது, தெர்மல் பிளாங்கெட். நம்ம வந்து இதை வந்து சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். லைக் இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்போ ஒரு ஹெலிகாப்டர் தான் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து மாட்டியிருக்க சுச்சுவேஷனில் இதை வச்சு நீங்கள் சன்லைட்டை வச்சு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஒரு பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷர்லியோட ஸ்பெஷலான ஒரு அன்பாக்சிங் சரிங்களா. ஹாய் ஆல். ஸோ என்ன சர்ப்ரைஸ்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸே கிடையாது, நான் இப்போ சர்ப்ரைஸ்னு சொன்னேன். சர்வைவல் கிட் இருக்கு, டேப்லெட். எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொன்னீங்களே. ஆமாம், நீ சாப்பிட்டனா இதோட 24 டேஸ்க்கு நீ வந்து என்கிட்ட சாப்பாடே கேட்க மாட்டேன். பசிக்காது, இல்லையா பசிக்காது. அப்போ எதாவது நிறைய வாங்கி வச்சிருக்கலாம், சமைக்க வேணாம்ல. சமைக்க அப்போ கூட பாரு. சும்மா சொல்றீங்க, அதே மாத்திரை தான் நீ ஓபன் பண்ண அப்படினா உள்ள டேப்லெட்ஸ் வந்து சின்ன சின்ன சாக்லேட் இருக்கும். சீரியஸாவா? ஆமா, ஓபன் பண்ணு. அதுக்கு மொத்தமா போட்டு விழுங்கலாம் நினைச்சி. அத என்னமா நீ இது யானை எப்படி வாய்க்கு போறீங்க? யானைக்கு தான் போடுவோம் அப்படினா இவ்வளவு பெருசு. ஓபன் பண்ணுங்க. இல்ல அது एक्चुअली அது ஒரு பேக்கேஜ்ல வரும். ஓபன் பண்ணு. இது அம்பர்லா தானே? அம்பர்லாவா? ஆமா. ஐயோ கண்டிப்பா சொல்லு. ஏடி கியூட்டா இருக்கு, நான் அழகா இருக்கு. அதான் சொன்னல, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது டேப்லெட்டா? ஆ, டேப்லெட் இல்ல இது. இது உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் ஆயிச்சுல, நல்லா இருக்கா இல்லையா? கியூட்டா இருக்கு. சம் டிராவல் பண்றோம், கண்டிப்பா இந்த மாதிரி அம்பரல்லா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அழகா நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கோம். ஆமா, பாக்கெட்ல வச்சிட்டு போலாம். சம்மையா இருக்கானா? ஆ, கியூட். ஐ சிங்க் இது அம்பரல்லா. நைஸ் னா? சரிங்க வாங்க. இது டேப்லெட். டேப்லெட் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டா நல்லா உயிர் வரலாம். ஆ, நல்லா ஒரு மாசம் இருக்க சாப்பிட வேண்டாம். அது அப்படியே ஹெல்த் டேப்லெட். ஆமா, ஹெல்த் டேப்லெட் பாருங்க. எப்பலாம் நேம் மாத்துறாங்க பாருங்க. எங்க போய் நான் சொல்றது இதெல்லாம் இல்ல. சாதாரணமா யோசிக்க வேணாமா? நான் சொல்றேன், 24 நாள் சாப்பிட வேணாம்னு சொல்றேன். உடனே நம்பிடுறது அது வந்து. சரி, இங்க பாருங்க, தண்ணி மட்டுமே குடிச்சு அவ்வளவு உயிர் வாழ்றாங்க. அதனால சரி, அதுமே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நம்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே. எப்படி உனக்கு கொடை பிடிச்சிருந்துச்சுல? கொடை பிடிச்சிருந்துச்சு. சரி, சாக்லேட்னு ஆசை காட்டினீங்களா? கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க வாங்க வாங்க, சர்ப்ரைஸுங்க. சர்ப்ரைஸ் அடுத்த வீடியோவில் தரேன். சர்ப்ரைஸ் வாங்க, எனக்கு தாங்க ஒழுங்கா. சர்ப்ரைஸ் தரேன். எனக்கு வாங்கி தாங்க, எனக்கு 5 rupees சாக்லேட் வாங்கி தரீங்க இப்போ. எனக்கு சாக்லேட் சாப்பிடும் போல இருக்கு. 5 rupees சாக்லேட் நான் வாங்கி தரேன். ஓகே, பை பை. எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சாக்லேட் வாங்கி தர சொல்லி.